அன்பார்ந்த மாணவர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாம் இன்று பார்க்க போகும் கதையின் தலைப்பு கடவுளின் கருணை அப்படிங்கிற தலைப்பை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், கோட்டையூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் வந்து அருணாச்சலம் என்பவர் ஒருத்தர் வந்து வாழ்ந்து வந்துட்டுருக்கிறாரு. அதுக்கிட்ட பார்த்தீங்கன்னா இவர் வந்து ரொம்ப மிகுந்த கடவுள் பக்தி உடையவர். அந்த அருணாச்சலம் அப்படிங்கிறவர் வந்து ரொம்ப மிகுந்த கடவுள் பக்தி உடையவர். அவர் வந்து வாழ்க்கையில் இன்பம் துன்பம் எது நடந்தாலும் எல்லாம் என்ன பண்ணுவார்னா கடவுளோட செயல் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அதனால் எதை பற்றியும் வந்து அவர் வந்து கவலைப்பட மாட்டார். அந்த அருணாச்சலம் அப்படிங்கிற வந்து எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார். இறைவன் அருளின்றி ஒரு அணுவும் அசையாது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கொள்கை அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அதே ஊரில் வந்து அதே அவங்க ஊர்லேயே வந்து தங்கையா என்பவர் ஒருத்தர் வந்து வாழ்ந்து வந்திருக்கிறாரு. அவர் வந்து அருணாச்சலத்திற்கு வந்து நேரான எதிர். இவர் என்ன சொல்கிறாரோ அவருக்கு ஆப்போசிட்டாகவே அவர் வந்து என்ன பண்ணுவார்னா அந்த தங்கையா அப்படிங்கிறவர் வந்து பேசுவார். அப்போ பார்த்தீங்கன்னா இவர் வந்து கடவுள் இருக்குது, எல்லாமே கடவுளோட செயல் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அந்த தங்கையை வந்து என்ன சொல்லுவார்னா கடவுளே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அவர் வந்து கடவுளே இல்லை இல்லை அப்படிங்கிற ஒரு கொள்கை உடையவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் தங்கையா வந்து மிகுந்த வசதியோடு இருக்கிறாங்க. ஆனால் வந்து அருணாச்சலத்தால் வந்து கொஞ்சம் வசதி குறைவு, கொஞ்சம் ஏழ்மையான சூழ்நிலை இருக்காங்க. அருணாச்சலத்தை பார்க்கும்போதெல்லாம் அந்த தங்கையை வந்து அடிக்கடி கிண்டல் செய்வாங்க, அவங்கள பார்த்து ஏதாவது நக்கல் பண்ணுவாங்க. காரணம் வந்து அருணாச்சலம் வந்து ஏழையாக இருக்கிறதுனால. அதனால் வந்து அவன் கிண்டலுக்கு கேட்க வேண்டும்னே, நீ நம்பிக்கிற கடவுள் வந்து உன்னை மட்டும் ஏழையாகவே வச்சுட்டு என்னை பணக்காரராக படைத்திருக்கான் பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு தங்கையா வந்து அருணாச்சலத்தில் பார்க்க போதெல்லாம் என்ன பண்ணுவோம்னா கிண்டல் பண்ணுவார். இப்படிலாம் பேசி நக்கல் செய்கிறப்ப ஒரு நாள் வந்து அதுக்கு அருணாச்சலம் எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும், கடவுள் காரணம் வச்சு தான் வச்சுருப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அருணாச்சலம். ஓகே, இறைவனை அதை வந்து இறைவனை தவிர யார் அறிய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அருணாச்சலம் சொல்கிறாரு. இப்படி தங்கையா கிண்டல் செய்வதுமாகவே அருணாச்சலம் பதில் சொல்வதுமாகவே இருந்துச்சு. ஒரு நாள் வந்து உச்சி வெயில் பயங்கரமாக அடி மண்டையை பிக்கிற அளவுக்கு வெயில் அடிக்குது. அந்த வழியாக வந்து அந்த தங்கையா வந்து குடையை பிடிச்சிக்கிட்டு நடந்து வந்துட்டுருக்கிறாரு. அப்போ வந்து அந்த அருணாச்சலம் வந்து குடை வாங்க கூட வசதி இல்லாமல் ரொம்ப ஏழ்மையான சூழ்நிலைகளில் அந்த வெயிலில் வந்து வேர்வசிந்து நடந்து அப்படியே வந்துருக்காரு அந்த வெயிலில். அந்த அருணாச்சலத்தை கண்டதும் தங்கையாவுக்கு என்ன பண்ணுறோன்னா யோக குஷி, உடனே ஏதாவது வழக்கம் போல் ஏதாவது வம்புழுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அருணாச்சலத்துக்கிட்ட கூப்பிட்றாரு அருணாச்சலம். என்ன அருணாச்சலம், வெயில் வேர்க்க விறுவிறுக்க எங்கே போயிட்டு வர்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அந்த தங்கையா. எல்லாம் கடவுளோட செயல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு எல்லாம் கடவுளோட செயல் என்று சொல்லுக்கும், உனக்கு ஒரு குடை வாங்க கூட அந்த கடவுள் தெரியாதா, கடவுளுக்கு தெரியாதா உனக்கு குடை வாங்கி கொடுக்குறது கூட அப்படின்னு சொல்லிட்டு என்னையா சாமி என்று அப்படின்னு சொல்லிட்டு நக்கல் பண்ணுறாரு. வெயில் ஒரு பக்கம் கொளுத்துது, அவரோட அந்த தங்கையோட தொல்லை தொடர்ந்து ஒரு பக்கம் சேர்ந்து கொண்டே வருது. அருணாச்சலம் வந்து அருணாச்சலத்துக்கு வந்து ரொம்ப பயங்கரமான கோபம், கடுமையான கோபம், எரிச்சலை ஏற்படுத்துது. அந்த கடவுளோட கருணை இல்லை என்றால் உன் கையில் வச்சிருக்க குடை இருந்தாலும் கூட அதை நீ பிடித்து செல்ல முடியாது அப்படின்னு சொல்லி அந்த அருணாச்சலம் சொல்கிறாரு. அவட என்ன பண்ணுறாரு, அதை கையில் வச்சுக்கிட்டு தலைக்காய ஓடுவாய் என்பதை மட்டும் மறந்து விடாதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அருணாச்சலம் நடந்து கிளம்பி போயிடுறாரு. இறைவனது கருணையை வந்து எப்போதும் நீ வந்து கிண்டல் செய்யாத என்று சொல்லிவிட்டு ரொம்ப வேகமாக நடந்து போகிறார் அந்த வெயிலில். சரிங்களா, நெக்ஸ்ட் பாருங்கள், இவர் வந்து பெரிய தத்துவம் சொல்கிறான்னா அப்படியே சிரிச்சுக்கிட்டே நடந்து தங்கையா நடந்து போகிறாரு. கொஞ்சம் தூரம் போனதுலேயும் கூட கொஞ்சம் தூரம் கூட அவர் வந்து அருணாச்சலம் வந்து நடந்து போயிருக்க மாட்டார். அந்த வழியாக வந்து ஒரு வெறிநாய் வந்து ஒன்று வந்து அந்த தங்கையாவை துரத்த ஆரம்பிச்சிருது. அவர் வந்து தங்கையை என்ன பண்ணுறாரு, உயிர் பயத்தில் வந்து ஓட்டம் பிடிக்கிறாரு. ஓட்டம் பிடித்த தங்கையை என்ன பண்ணுறாருன்னா நாயோ பயங்கர ரொம்ப வேகமாக பயங்கரமாக துரத்திக்கிட்டு வருது. அந்த நாயை அவரால் அடிக்கவும் முடியல பயம், ஆனால் வந்து அடித்தா கடிச்சிருமேனு சொல்லிட்டு அதை அந்த நாய்க்கு பயந்துட்டு ஓடிக்கிட்டே இருக்கிறாரு. குடையை பிடித்து ஓடுவதற்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. காற்றுல வந்து குடையை திறந்து பிடிச்சி போயிருக்கல, காற்றடிச்சுன்னா என்ன பண்ணுவோம், குடை ஒடிஞ்சிரும். அப்போ வந்து குடையை பிடிச்சிட்டு வர்றதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. ஏன்னா குடையை மடக்கி பிடிச்சிக்கிட்டு இப்படி தலைதறிக்கு ஓடுறாரு, ரொம்ப ஃபோர்ஸாக ஓடுறாரு. கையில் குடையை வச்சுக்கிட்டு ஓட்டம் ஓட்டமாக உயிர் தப்பிக்கிறதுக்கு போதும் போதும்னு ஆயிடுச்சு அவரால் அந்த தங்கையாவலை. அப்பொழுது தான் அவரோட மனதில் வந்து அருணாச்சலம் சொல்லிவிட்டு போன வார்த்தைகள் வந்து அவருக்காக நினைவுக்கு வருது. கடவுளின் கருணை இல்லாவிட்டால் கையில் குடை இருந்தாலும் பிடிக்க முடியாதுன்னு அப்போ சொன்னானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை வந்து உணர்றாரு. அவனை அறியாமல் வந்து ஒரு வித பயம் அவனை வந்து அவனை ஆட்கொண்டுருச்சு. அன்றிலிருந்து என்ன பண்ணால் அந்த தங்கையா வந்து கடவுளின் அருளை வந்து நம்ப ஆரம்பிச்சிட்டாரு. ஓகேங்களா, இதோட பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா
அருணாச்சலம் தங்கையா ரெண்டு பேரும் ஒரே ஊரில் வந்து வசிச்சுருக்காங்க. இவர் வந்து கடவுள் பக்தி உடையவர் அருணாச்சலம், தங்கையா வந்து கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அருணாச்சலம் எதாவது சொன்னார்னா அதுக்கு ஆப்போஸ்ட்டாக என்ன பண்ணுவார், கிண்டல் பண்ணுவார். அவர் அருணாச்சலங்கிறது கடவுள் பக்தி உடையதுனால எதாக இருந்தாலும் கடவுளோட செயல் அப்படின்னு, இன்பம் துன்பம் வந்தாலும் எது வந்தாலும் கடவுளோட செயல் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். இந்த தங்கையா வந்து அந்த கடவுள்லாம் எதுவுமே கிடையாது, கடவுள் இருந்தாலும் நான் வந்து என்னை வந்து பணக்காரனாக வச்சுருக்காங்க, உன்னை என்ன அந்த கடவுள் வந்து ஏழையாகவே வச்சுருக்காங்க பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அருணாச்சலத்துக்கிட்ட சொல்லுவார். ஒரு நாள் வந்து இப்படி போகிறப்போ எப்போதுமே வழக்கமாக அவரை பார்க்குறப்பெல்லாம் அம்பளு பாரு ஏதாவது கிண்டல் பண்ணுவார். ஒரு நாள் வந்து இப்படி கொடையை பிடிச்சிக்கிட்டு இப்படி நடந்து போயிட்டுருக்காரு. அந்த அருணாச்சலம் வெயிலில் வந்து வேத்து உருவத்து நடந்துட்டுருக்காரு. எப்போதும் வழக்கம் போல் அவர்கிட்ட அம்பளுக்கிறாரு, நான் கடவுள் ஒரு கொடை வாங்கி கூட அவனுக்கு கொடுக்குறதுக்கு கடவுளோட அருள் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தங்கையா வந்து அவர்கிட்ட அம்பளுக்கிறாரு. அந்த கடவுளோட கருணையால் தான் நீ வந்து நடந்து போயிட்டுருக்குற, இல்லைன்னா அந்த கொடையை வச்சுருக்க கொடையை கூட பிடிச்சிட்டு நீ நடக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அருணாச்சலம் வந்து ரொம்ப கோபமாக நடந்து போயிடுறாரு. அப்போ தங்கையா அப்படி போயிட்டுருக்கல ஒரு நாய் வந்து வெறி பிடிச்ச நாய் ஒன்று வந்து துரத்திக்கிட்டே வருது, வேகமாக வருது, வர அது ஒடியாருது. இவர் வந்து அந்த நாய் வந்து நம்மளை கடிச்சுங்கிற பயத்தில் என்ன பண்ணால் கொடையை பிடிச்சிட்டு ஓட முடியாமல் தடுமாறுறாரு. கொடையை மடக்கி பிடிச்சிட்டு அவரோட உயிரோட பயத்தை நினச்சிக்கிட்டு என்ன பண்ணால் அந்த நாய்கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்கு பெரும்பாடாயிருச்சுன்னு பயங்கரமாக ஓடுறாரு, பயத்தில் ஓடுறாரு. அப்போ தான் அருணாச்சலம் சொன்னது வந்து கடவுளோட கருணை இருக்குது, கடவுள் இருக்காருன்னு என்ன பண்ணோம் அவரோட மைண்டுக்கு வந்து அவர் வருது, அந்த யோசனை வந்து வருது. அன்னையிலேருந்து என்ன பண்ணோம்னா அருணாச்சலம் மாதிரி ஒரு தங்கையாகவும் கடவுளை வந்து கடவுளை நம்ப ஆரம்பிச்சுறாரு. ஓகேங்களா, இதுதான் கதையோட கடைசி முடிவு. அருணாச்சலம்க்கு தங்கையாக என்ன பண்ணுனா கடைசியாக வந்து அதே கடவுளை வந்து ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் வழிபடுறாங்க. ஓகேங்களா, ஓகே, தேங்க்யூ.